உங்க புலி பல்லு சூப்பர். இது புலி பல்லு இல்லடா, என் பொன்னாடி பல்லு. இது சரியில்லையே. ஏரியா கவுன்சில நமக்கு உள்ள வேண்டிய மாலை மாறி உழுது. போயிட்டு வரேன் தம்பி. இதோ வரேன். குரு, கேள்விப்பட்டேன் அண்ணா ஊழல டைம்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த ஏரியாவே களைகட்டி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இருடு இருடு இருடும். உங்க அண்ணா நம்ம ஏரியா மக்கள் நல்லது பண்ற மாதிரி அடிங்க. டிஸ்டர்பன்ஸ் அண்ணா புடிச்சிட்டப்பா ஃபாலோ பண்ணி நீங்களும் பல ஏரியா மக்கள் நல்லது பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். கலக்குங்க கலக்குங்க. ஓகேண்ணா. அப்புறம் இந்த அண்ணனை ஃபாலோ பண்ணி அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கா? சந்தோஷத்தை கடல்ல கூட உப்பு கம்மியா இருக்கும். கர்மம் பூச்சவன் கடைசியா எப்போட்டா பல்லு வளர்க்கணும். சொல்லுங்கப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லைண்ணே, நேத்து நான் தள்ளி விட்டு செத்தது. தள்ளி விட்டு செத்தது புளியந்தோ பிரவி ஃப்ரெண்டு சதான. தம்பி, நீங்க தள்ளி விட்டு சாவறதுக்கு சதா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. தளபதி படத்துல மம்புட்டிக்கு ரஜினி மாதிரி. இந்த சிட்டியையே கலங்கிக்கிட்டு இருக்கிற புளியந்த புறவிக்கு லெப்ட் ரைட்டு ஃப்ரெண்டு பேக்கு டாப்பு பாட்டம் எல்லாமே அந்த சதா தான். காலங்காத்தால வந்து தள்ளி விட்டு சத்தான், கிள்ளி விட்டு சத்தான காமெடி பண்ணிக்கிட்டு என்னடா நீ பண்ண அண்ணன் எனக்கு என்ன ஒண்ணு பண்ணுவாரு. இந்த மேட்டர் நான் பாத்துக்கிறேன். இனி சதாவை தள்ளி விட்டது நீ இல்ல நான், புரிஞ்சதா? ஓகே. ஐயோ, என்னடா சொல்ற? நடுரோட்ல வச்சு அடிச்சே கொண்டு இருக்கான். ஏரியாவே பரபரப்பா இருக்கு. நான் தெரியாம பண்ண அந்த விஷயத்த நீ தானே புளிந்த புறவிகிட்ட பக்கமா எடுத்து சொல்லி என்னை காப்பாத்தணும். இந்த கபால் அண்ணனையும் புளியாந்தோ புறவி அளவுக்கு சரிசமமா நினைச்சு உதவி கட்ட வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அண்ணா, உங்க அண்ணன் நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லப்பா. ஊசி போட்டாச்ச கொளுத்தி போட்டாலே பிடிச்சு செதறிடுவோமா இந்த கபாலி? என்ன போய் பீரங்கி முன்னாடி நெஞ்ச காட்டி நிக்க சொல்றீங்களாப்பா? குரு, புளியந்த புறவையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்னரவா வெறி குண்டு கிளம்பியிருப்போம். ஒவ்வொரு ஏரியாவா சல்லடை போட்டு தேடுவோம். கரெக்டா வந்து உன்ன பிடிப்போம். ஓடுங்க, எங்கேயாவது ஓடுங்க. ஒரு 6 மாசம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருங்க. அப்படி இல்ல உன்னால முடியல சொல்லிடு. நாங்களே நேரா புளிந்த புறவையை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிறோம். டேய் வாங்கடா. நேரா போறாங்களா? ஓ மை காட். குரு, ஒரு நிமிஷம். நீங்க இங்க வந்ததாகவோ இந்த விஷயத்தை என்ன சொன்னதாகவோ தயவு செஞ்சு வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. உங்க மனசு ரொம்ப பெருசுன்னு, ஆனா அதுல எங்களுக்கு தான் இடம் இல்லை. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓ மை காட்,
அட பாவி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் காசப்பட்டு எங்களை காப்ப வச்சிட்டே. உங்களையும் தூக்கிட்டாங்களா? பூட்டுன வீட்டுக்குள்ள சரக்கு தோ வரண்டா. டாய் டாய் கண்ணு குட்டிங்களா, நீங்களா யாருப்பா? சும்மா ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் மாற்றிட்டுருக்கீங்க அண்ணா, என்னன்னு சொல்லிட்டு அடிக்க சொல்லுங்கண்ணா. ஏண்டா ஸ்லேட்டர் போர்த்துலேருந்து சதாவை போட்டுட்டு ரவியையும் தூக்கியிருக்காங்கன்னா அது யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்காது. என்னது ரவி அண்ணனே தூக்கிட்டானுங்களோ? அட பாவிகளோ, இதை ஏண்டா அவனுக்கு சொல்லவே இல்லை, வச்சுக்கிறவனுங்களை. மனசுக்குள்ள சொல்ல வேண்டியதை வெளியே சொல்லிட்டேனே. அண்ணா எங்க தாத்தா மேல சத்தியமா எனக்கு சுத்தோடத்துல எங்க தீ பிடிச்சாலும் பயிர் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு அஞ்சு பசங்க நிப்பானுங்க, அதுல ஒருத்தன் தான் குரு. இன்னையில இருந்து உங்க பேரு சார்பு சம்பா, தழும்பு தாசு, பட்ட பார்த்தி, தவளு தனா. என்ன குரு பாக்குற? இப்ப சிட்டில உள்ள ரவுடிகளுக்கு நீதான் தலைப்பு செய்தி. எப்ப புளியந்தோப்பு ரவிய அடிச்சு தூக்கி எரிஞ்சியோ அப்பவே நீ எங்கேயோ போயிட்ட. எஸ், யார் அந்த குரு? எப்படி இருப்போம்? பரட்ட தலையோ, பங்கு ஆடுமா, பல்லு பெருசா, பாறாங்கால் உடமான்னு சென்னையில உள்ள அத்தனை ரவுடிகளுக்குள்ள உன்னை பத்தி தான் பேச்சு. ஆல் ரவுடிஸ் உன்னை பார்க்க துடிச்சுட்டு இருக்கானுங்க. நீ மட்டும் ஊட சொல்லு, அத்தனை ரவுடிகளுக்கும் நீதான் பாஸ். நான் புளியந்தோப்பு ரவி அடிச்சது சென்னையில் உள்ள ரவுடிங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அண்ணன் நான் தான் ரவுடி குரூப்புக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் தட்டி விட்டல. எப்படி வாட்டர் அண்ணே, என்ன இப்படி பண்ணிட்ட? இந்த விஷயம் புளியந்தோப்பு ரவிக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா நான் கிழிச்சிடுவேனா? தம்பி, புளியந்தோப்பு ரவி இப்ப செத்த பாம்பு, அவனால ஒன்னும் பண்ண முடியாது. குரு நீ மட்டும் சரியா சொல்லு, சிலேட்டர் போற குருடா சிட்டியே அலற வைக்கிற. இனி ரவி இடம் எனக்கு, அடுத்த இடம் உனக்கு. என்ன சொல்ற? உன் அப்படியே குத்து. சாரிப்பா, புளியந்தோப்பு ரவி சொல்லி செய்யாம போனத நான் செஞ்சிருவேன். அப்படி என்ன சொல்லி செய்யாம போனா? அவன் நாக்க மட்டும் வெட்டிடு. ஓ நோ, இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். அட விடுகுரு, அவன் கிடைக்கிறான். அவன் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, நம்ம யாரும் வந்து கிழிச்சு வேணா. என்ன ஆயிட்டா இருக்கா? இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, உள்ள போய் அமைதியா ஆழமா யோசிச்சுட்டு வரேன். தல்றா, ரொம்ப உக்கிரமா இருக்கற. ஐயோ, எனக்கு தேவையா? சென்னையில அத்தனை ரவுடி கட்டியும் புளியந்தோப்பு ரவி கடை எனக்கு, அத்தனை குருவுக்குன்னு கொஞ்சம் பில்டா போக சொல்லிட்டேன். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. ஆழமா யோசிச்சா உங்க அண்ணனுக்கு கண்ணில் வேக்கும்பா.
நோ ரெஸ்பெக்ட். கொஞ்சம் தள்ளுங்கப்பா, இருந்த கொஞ்ச நெஞ்ச மானமும் போச்சு. புளியந்தோப்பு ரவி சொன்னதை எதையும் செய்ய விடாம பண்ணணும். நம்மளால முடியாதுப்பா. முடியும். குரு களத்துல இறங்கிட்டான். இனி புளியந்தோப்பு ரவி இடம் அவனுக்கு, அடுத்த இடம் எனக்கு. காட் இஸ் கிரேட். உன்னால முடியும் குரு. ஆமாண்ண, என்னால முடியும். ஆனா உன்னால முடியுமா தான் தெரியல. என்ன நடக்க போதுனே தெரியலையே. அண்ணா இருங்க. சரிப்பா, புளியந்தோப்பு ரவி என்ன அடிச்சான்னு சொன்னா கமிஷனர் நம்புவாரா? சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் அண்ணே. அந்தாலும் உன் கலரையும் பார்த்து பாயின்னு நினைச்சிட்டு போறான் பாரு. ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து காக்கா நினைச்சான். அண்ணே, இவ்வளவு நாளா நம்ம ஏரியால அரசியல்வாதியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது முக்கியம் இல்ல. நாங்க சொல்லி கொடுத்த பைய கமிஷனர் கிட்ட கரெக்டா சொல்லணும். ஓகே தம்பி, நான் எத்தனை அரசியல் மீட்டிங்ல பொய்ய சொல்லியிருக்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கு உண்மையை சொல்றது கஷ்டம், பொய் சொல்றது ரொம்ப ஈஸிப்பா. சொன்னா இல்லையா, அரசியல்வாதிங்க இன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கானுங்க. என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட் டாபிக் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பொய் சொல்றது ஈஸினா, நமக்கு என்கவுண்டர் பண்றது ஈஸி இல்ல? காட்டிரு. என்கவுண்டரா? சொல்லுங்க. ரவியந்தோப்பு புலியா? புளியந்தோப்பு ரவி சார்.